அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மல்லி டேஸ்டி கிச்சன் நம்ம இன்றைக்கி மசாலா அரைச்சி செஞ்ச நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கருவேப்பிலை ஒரு முழு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து சுளத்தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் நெத்திலி மீன் உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம் கடாய் காஞ்சதும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் மிளகு முக்கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்தா கசக்கும் கொஞ்சமாக பொறிஞ்சதும் மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தில் பாதி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் வெங்காயம் பூண்டு கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் பூண்டு வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எல்லாமே சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி நல்லா வதக்கி விடுங்க இது எல்லாம் நல்லா வதங்கினதும் வேறு ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற விடுங்க அதே கடாயில் குழம்புக்கு தேவையான நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் பூண்டு கருவேப்பில சேர்த்துக்கலாம் வடகும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பூண்டு நல்லா ஆறிடுச்சு இது கூட ஒரு கைப்பிடி தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம் வெங்காயம் பூண்டு வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா அரைக்கும் போதே குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து மசாலா அரைச்சிட்டு வந்துட்டேன் மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த எண்ணெயில் வதக்கி விடுங்க மூணு நிமிஷம் வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலா அலசின தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஊற வச்சிருக்க புளி நல்லா கரைச்சி அதோட தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கொதிக்க விடுங்க மசாலா வாசனை கொஞ்சம் கூட வரக்கூடாது அந்த அளவுக்கு கொதிக்க விடுங்க இப்போ இது நல்லா கொதித்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் சேர்த்துக்கலாம் நாலு நிமிஷத்துலேயே மீன் நல்லா வெந்துடும் சிம்மில் வச்சு வேக விடுங்க பாருங்கள் நெத்திலி மீன் சீக்கிரமாகவே வெந்துடும் மசாலா மீன்குள்ளே இறங்கிறதுக்காக இறங்குறதுக்காக இன்னும் ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விடுறேன் மீன் குழம்பு அடிப்பிடிக்காமல் இருக்க லைட்டாக கிளறி விடுங்க மீன் கரையாமல் கிளறி விடுங்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மசாலா அரைச்சி செஞ்ச நெத்திலி மீன் குழம்பு சூப்பராக வந்துருக்கு மீன் குழம்பு பிடிக்காதவங்களுக்கு கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது ரொம்பவே டேஸ்டியாக க்ரீமியாக இருக்கும் மறக்காமல் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி